வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் பேக் கொஷினில் 1 மார்க் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது 3rd லெசன், பண்பாடு, செயல் பகுதி, ஏறு தழுவுதல், அடுத்தது மணிமேகலை, உரைநடையில் பாருங்கள், உள்ளத்தின் சீர், அகழ்வாய்வுகள், அடுத்தது இலக்கணம், வல்லினம் மிகு இடங்கள், திருக்குறள். இந்த லெசனுடைய நம்ம 1 மார்க் பார்ப்போம். பேஜ் நம்பர் 80 எடுத்துக்கோங்க. இந்த லெசனுடைய 1 மார்க் பார்ப்போம். கற்பவை கற்றப்பின், வல்லினம் மிகழாமாம், அதை பாருங்கள், பெட்டி டேஷ் செய்தி, ஆன்சர் பெட்டி செய்தி, அடுத்தது விழா டேஷ் குழு, விழா குழு, அடுத்தது கிளி டேஷ் பேச்சு, கிளி பேச்சு, தமிழ் தேன், தமிழ் தேன், தை டேஷ் பூசம், தை பூசம், கு டேஷ் கொடு, கூட கொடு, அடுத்தது கத்தியை விட டேஷ் கூர்மை, கத்தியை விட கூர்மை, அடுத்தது கார் டேஷ் பருவம், கார்பருவம், அடுத்தது பாருங்கள் செகண்ட் தொடர் தரும் பொருள்களை கூறுக. ஃபர்ஸ்ட் ஒன் சின்ன கொடி, சின்ன கொடி, ஆன்சர் பாருங்கள் அளவில் சிறிய கொடி, ஒன்றே அடையாளத்தை குறிக்கும் கொடி, அடுத்தது பாருங்கள் தோப்புகள், தோப்புகள், தோப்பில் தடித்தக்கால் ஓரின மரங்கள் சேர்ந்துள்ளன இடங்கள், சேர்ந்துள்ள இடங்கள், அடுத்தது கைப்பிடி, கைப்பிடி, பின்பற்று ஒரு கைப்பிடி, அடுத்தது அடுத்தது பாருங்கள் கைமாறு, கைமாறு, உதவி ஒருவர் கையிலிருந்து ஒரு பொருள் மற்றவருக்கு மாறுதல், அடுத்தது பொய்ச்சொல், பொய்ச்சொல், உண்மைக்கு மாறான ஒன்றை பற்றி உண்மை அல்லாதவற்றை சொல். இதான் அதுக்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள் 4th one, உரிய இடங்களில் வல்லின மேகலை இட்டு இடும் இட்டும் நீக்கியும் எழுதுக. அதில் பாருங்கள் பழங்கால மக்களின் நாகரிகம் பண்பாடு தொடர்பான வரலாற்றுகளை அகழ்வாய்வில் கிடைக்கின்றன. பெரும் பொருள்களும் உறுதிப்படுகின்றன. பல்வேறு இடங்களில் அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அவ்வகையில் ஆய்வு நடைபெறுகின்றன. இடங்களில் கீழடியும் ஒன்று. அடுத்தது பாருங்கள் கீழடியில் வாழ்ந்த மக்களுள் பலர் செல்வந்தர்களாக இருந்துள்ளனர் என்பதை அகழ்வாய்வில் கிடைத்த பொருள்கள் நமக்கு உணர்த்துகின்றன. இங்கு குறைவான எண்ணிக்கையில்தான் தங்கத்தினால் ஆன பொருட்கள் கிடைக்கின்றன. மேலும் இரும்பை பயன்படுத்தி செய்ய கோடாரி குத்தீட்டிகள் முதலான பொருள்கள் கருவிகளும், யானை தந்தங்களினால் செய்த சீப்பு மோதிரம், பகடை காதணிகள், கண்ணாடி பொருட்களில் உருவாகிய மணிகள், வளையம், வளையல் தோடு போன்றவற்றையும் கிடைத்துள்ளன. அதில் பாருங்கள் வல்லினம் இட்டும் நீக்கியும் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்கள் வல்லினம் இதில் இடணும், இறுதிப்படுகின்றனன்னு கொடுத்துருக்காங்க. அதில் இறுதிப்படுகின்றன. அடுத்தது பாருங்கள் பலர் செல்வந்தர்களாக, அதில் வந்துட்டு இக்கு வராது, பலர் செல்வந்தர்களாக. அடுத்தது பாருங்கள் இங்கு குறைவான இக்கு வரும். அடுத்தது பாருங்கள் இரும்பை பயன்படுத்தி, அதுங்க வந்துட்டு இப்பு போடணும், இரும்பை பயன்படுத்தி. அடுத்தது செய்த இக்கு கொடுத்துருக்காங்க, இக்கு வராது, செய்த கோடாரி, இது வல்லினம் இட்டு
இட்டும் நீக்கியும் எழுதுக. இதுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மதிப்பீடு பேஜ் நம்பர் 81 இருக்குது. பழவுள் தெரிக, ஃபஸ்ட் ஒன், பொருந்தாத இணை எது? ஆன்சர் ஏறுக்குள் எருது கட்டி. அடுத்தது செகண்ட் ஒன், முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. ஆன்சர் பாருங்கள், தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். தேர்ட் ஒன், பின்வருவனவற்று தவறான செய்தியை தரும் கூற்று. ஆன்சர் 8, 10 ஆகிய என்னும் பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. ஃபோர்த் ஒன், ஐம்பெருங்குழு என்பிராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம். ஆன்சர் தொகை சொற்கள். ஃபிஃப்த் ஒன், சொற்றொடர்களை முறைப்படுத்துக. ஆன்சர் பாருங்கள், ஆஇ. பாருங்கள் பேஜ் நம்பர் 82 பொன்மொழிகளை மொழிபெயர்க்க. அதில் பாருங்கள், ஏ நேஷன்ஸ் கல்ச்சர் ரிசைட்ஸ் இன் தி ஹார்ட் அண்ட் இன் தி சோல் ஆஃப் இட்ஸ் பீப்புள். மகாத்மா காந்தி. ஆன்சர் பாருங்கள், ஒரு நாட்டின் கலாச்சாரம் என்பது அந்த நாட்டு மக்களின் இதயத்திலும் ஆத்மாவிலும் உள்ளது. அடுத்தது, தி ஆர்ட் ஆஃப் தி பீப்புள் இஸ் எ ட்ரூ மெரர் டு தேர் மைண்ட்ஸ். ஜவஹர்லால் நேரு. ஆன்சர் பாருங்கள், மக்கள் எண்ணங்களில் உண்மையான பிரதிபலிப்பே கலையாகும். அடுத்தது, தி பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இஸ் தி லாக் ஆஃப் லவ் சேரிட்டி மதர் தரேசா. ஆன்சர் பாருங்கள், அன்பும் அறமும் இல்லாததே இன்றைய பெரிய பிரச்சனை. அடுத்தது, யூ ஹாவ் டு ட்ரீம் பிஃபோர் யுவர் ட்ரீம்ஸ் கேன் கம் ட்ரூ. ஏபிஜே அப்துல் கலாம். உன் கனவு மெய்ப்பட கனவு காண வேண்டும். அடுத்தது, வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஷிவ்ஹேரா. பாருங்கள், வெற்றி பெற்றோரெல்லாம் வேறு வேறு செயல்கள் செய்வார்கள். இனி அவர்களின் செயல்களே தனித்துவமானது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், படிவம் மாற்றுக பேஜ் நம்பர் 83 இருக்குது. அதில் பாருங்கள், பின்வரும் கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு வரிசைப்படுத்தி முறையான பத்தியாக்குக. ஃபஸ்ட் பாருங்கள், உலகில் மிகப்பெரிய கல்மர படிமமும் இங்கே தான் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது, டைனோசர்கள் உலாவித்திரிந்த தமிழ் மண் என்று அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் அறியப்படுகின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் கடல் பகுதி இருந்துள்ள என்பதை அங்கு கிடைத்துள்ள ஆதாரங்கள் உறுதி செய்கின்றன. தேர்ட் ஒன், இங்கு கல்லாகி போன டைனோசர் முட்டைகள் பாறை படிவமாக கிடைக்க கடல் நத்தை டைனோசரின் வாழ் பகுதி கடல் கிழிஞ்சல்களின் பாறை படிமங்கள் போன்றவை கிடைத்துள்ளன. ஃபோர்த் ஒன், தமிழர்களின் தொன்மையை மீட்டெடுப்பதுடன் நம் வாழ்கின்ற நிலப்பகுதியின் வரலாற்றையும் தெரிந்து கொள்ள அரியலூரும் பெரம்பலூரும் அரிய ஊர்களாகி திகழ்கின்றன. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. டைனோசர்கள் உலாவி திரிந்த தமிழ் மண் என்று அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் அறியப்படுகின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் கடல் பகுதி இருந்ததை போன்றவைகளில் அங்கு கிடைத்துள்ள ஆதாரங்கள் உறுதி செய்கின்றன. அடுத்தது பாருங்கள் அங்குள்ளன்னு மாற்றிக்கோங்க. கல்லாகி போன டைனோசர் முட்டைகள் பாறைகள் படிமமாக கிடைத்த கடல் நத்தை டைனோசரின் வாழ் பகுதி கடல் கிழிஞ்சல்களின் பாறை படிமங்கள் போன்றவை கிடைத்துள்ளன. அடுத்தது பாருங்கள், எனவே தமிழர்களின் தொன்மையை மீட்டெடுப்பதுடன் நம் வாழ்கின்ற நிலப்பகுதியின் வரலாற்றையும்
தெரிந்து கொள்ள அரியலூரும் பெரம்பலூரும் அரிய ஊர்களாய் திகழ்கின்றன. இதுதான் அதுக்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் மரபு இணை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. ஃபஸ்ட் பாருங்கள் மேடும் பள்ளமும், நகமும் சதையும், முதலும் முடிவும், ஃபோர்த் ஒன் கேளிகையும் வேடிக்கையும், கண்ணும் கருத்தும். எடுத்துக்காட்டு பாருங்கள் ஆரியப் சொன்னதில் நம்பிக்கை இல்லாமல் குமார் மேலும் கீழும் பார்த்தான். மரபு இணைத்தொடர்களை தொடர்களின் அமைப்பு எழுதுக. அதுக்கான ஆன்சர் பாருங்கள் மேடும் பள்ளமும். நம் வாழும் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் மேடும் பள்ளமுமாய் அமைவது திண்மம். இது ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாருங்கள் நகமும் சதையும். என் உயிர் தோழனும் நானும் என்றென்றும் நகமும் சதையும் போல நட்புடன் பழகுவோம். இது செகண்ட்க்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள் மூன்றாவது முதலும் முடிவும். வகுப்பில் குறும்பு செய்த மாணவர்களிடம் ஆசிரியர் வகுப்பில் நீ குறும்பு செய்வது இதுவே முதலும் முடிவுமாக அமைய வேண்டும் என எச்சரித்தார். ஃபோர்த் ஒன் பாருங்கள் இதுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. கேளிகையும் வேடிக்கையும். எங்கள் ஊர் மாரியம்மன் திருவிழாவில் கேளிக்கையும் வேடிக்கையும் நிகழ்த்தப்பட்டன. அடுத்தது பாருங்கள் கண்ணும் கருத்தும். ராமன் தன் நாயை கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்து வளர்த்தான். இதுதான் அதுக்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. பாருங்கள் தென்னிந்தியாவில் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. தமிழக மாநாட்டுகளில் தாயினம் என காங்கேயம் கருதப்படுகிறது. பிறக்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கும் காங்கேய மாடுகள் 6 மாதம் வளர்ந்த பிறகு சாம்பல் நிறத்திற்கு மாறிவிடுகின்றன. பசுக்கள் சாம்பல் அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கின்றன. மிடுக்கான தோற்றத்திற்கு பெயர் பெற்ற காங்கேய இன காளைகளை ஏறு தழுவுதல் நிலத்திற்கும் பெயர் பெற்றுள்ளன. அத்துடன் ஏறு தழுவதற்கும் வண்டி இழுப்பதற்கும் அதிக பயன்படுகின்றன. அடுத்தது பாருங்கள் கடுமையான உழைக்கக்கூடிய காங்கேய மாடுகள் கேரளம் கர்நாடகம் ஆந்திரம் ஆகிய மாநிலத்தவரால் விரும்பி வாங்கி செல்லப்படுகின்றன. இலங்கை பிரேசில் பிலிப்பைன்ஸ் மலேசியா ஆகிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கரூர் அமராவதி ஆற்றுத்துறைகளில் காங்கேய மாநாடுகளின் உருவம் பொறுத்த கிமு முதல் நூற்றாண்டைச் சேர்ந்த சேரர் கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்து கீழே பாருங்கள் பின்வரும் 4 வினாக்களுக்கு பொருத்தும் ஒரு விடையை தருக. ஃபஸ்ட் ஒன் மிடுக்கு தோற்றத்திற்கும் ஏறு தழுவுதலுக்கும் பெயர் பெற்றவை எவை? ஆன்சர் பாருங்கள் காங்கேயம் காளைகள். செகண்ட் ஒன் தமிழக மாநாட்டுகளின் தாயினம் என்றும் கருதப்படுவது யாது? ஆன்சர் காங்கேயம். அடுத்தது பிற மாநிலத்தவர் விரும்பி வாங்கி சென்ற காளை இனம் எது? ஆன்சர் காங்கேய காளை. ஃபோர்த் ஒன் மேற்கண்ட பத்தி எதை குறிப்பிடுகிறது? காங்கேயம் என்னும் மாட்டினத்தின் சிறப்பை. அடுத்தது பாருங்கள் பொருந்தாத சொல்லை கண்டறிக. அதில் பாருங்கள் இதில் பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகம் கேரளா இலங்கை ஆந்திரா. அதில் வந்து பொருந்தாத சொல் இலங்கை. அடுத்தது பாருங்கள் பிரித்து எழுதுக கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்தது பாருங்கள் அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. அடுத்தது கண்டு ப்ளஸ் எடுக்க ப்ளஸ் பட்டுள்ளன. தேர்ட் ஒன் பாருங்கள் கண்டெடுக்க ப்ளஸ் பட்டு ப்ளஸ் உள்ளன. ஃபோர்த் ஒன் பாருங்கள் கண் ப்ளஸ் எடுக்க ப்ளஸ் பட்டு ப்ளஸ் உள்ளன. இதில் ஆன்சர் பாருங்கள் கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. இந்த அதுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள் ஃபோர்த் ஒன் தென்னிந்தியாவில் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? ஆன்சர் பாருங்கள் செய்தி தொடர். அடுத்தது பாருங்கள் அடுத்தது பொருள் எழுதி தொடரமைக்க. கரை குழவி வாழை பறவை மறை.
எடுத்துக்காட்டு அலை கடலை, அலை பரவழைத்தல். இன்று கடலின் வேகம் மிக அதிகமாக உள்ளது, என் நண்பர்களை வரவழைத்துள்ளேன். இதுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. கரை எல்லை பொருள் தொடர். இதோட பொருள் பாருங்கள், கரை எல்லை தொடர், கல்விக்கு கரை இல்லை. கரை கலங் பொருள் களங்கம் தொடர், வாழைக்கரை பட்டால் அழியாது. இதுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து இது வரைக்கும் மறை பொருள் வேதம் நான்கு மறைகளையும் கற்று தேர்ந்தவர்கள் சான்றோர்கள் என அழைக்கப்படுகின்றனர். அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதுக்கான ஆன்சர். அடுத்தது அகராதியில் காண்க. இயவே சந்தப்பேலை சிட்டம் தகழ்வு பௌரி. ஆன்சர் பாருங்கள். இயவை வாத்தியம், சந்தப்பேலை மூங்கில் பெட்டி, சிட்டம் இரும்பு கிட்டம் பெருமை நீதி. அடுத்தது தகழ்வு நெருப்பு, பௌரி பெரும பண் வகை. நோட் பண்ணிக்கோங்க இதுக்கான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், பொருள் தரும் வகையில் சொற்றொடர் உருவாக்குக. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை கொண்டு பொருள் தரும் வகையில் ஒரு சொல்லில் தொடரை தொடங்குக. அத்துடன் அடுத்தடுத்த சொற்களை சேர்த்து புதிய சொற்றொடர்களை உருவாக்குக. இறுதி தொடர் அனைத்து சொற்களையும் சேர்த்ததாக அமைக்க வேண்டும். பாருங்கள், காலங்களில் தெருவில் வைக்காதீர்கள், காப்பு கம்பிகள் கவனக்குறைவுடன் ஆகியவற்றின் காலை அருந்தம் மழை மின் கம்பிகள். இதை வச்சு ஒரு தொடர் அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் வைக்காதீர்கள், செகண்ட் ஒன் காலை வைக்காதீர்கள், தேர்ட் ஒன் தெருவில் காலை வைக்காதீர்கள், ஃபோர்த் ஒன் காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர்கள், ஃபிஃப்த் ஒன் கவனம் இல்லாமல் மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர்கள், சிக்ஸ்த் ஒன் மின் கம்பிகள் மீது கவனம் இல்லாமல் மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர்கள், செவன்த் ஒன் பாருங்கள் அருந்த மின் கம்பிகள் மீது கவனம் இல்லாமல் மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர்கள். இதுதான் இதுக்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள் குறுக்கெழுத்து புதிர். இந்த பாக்ஸை பாருங்கள், இடமிருந்து வளம், செகண்ட் ஒன் விழா வரை காதை குறிப்பிடும் விழா. ஆன்சர் பாருங்கள் இந்திர விழா. அடுத்தது பாருங்கள் சரி என்பதற்கான எதிர்ச்சொல் தரும் எழுத்துக்கள் இடமாறியுள்ளன. தேர்ட் பாருங்கள் இது தவறு, இது இடமாறியுள்ளது. ஆன்சர் இதுதான் தவறு. அடுத்தது பொங்கல் விழாவையொட்டி நடத்தப்படும் சிறுவர்களுக்கான போட்டிகளில் ஒன்று ஆன்சர் பாருங்கள் ஓட்டம். அடுத்தது ஊழ் என்பதற்கு தற்கால பயன்பாட்டில் உள்ள சொல் ஆன்சர் பாருங்கள் இந்திர. அடுத்தது மா பிளஸ் அடி இதன் புணர்ந்த வடிவம் ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் மாவடி. அடுத்தது கொள்ளுதல் என்பதன் முதல்நிலை, அடுத்தது கொள்ளுதல் என்பதன் முதல்நிலை திரவ திரிந்த சொல் ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் கோல். அடுத்தது வளமிருந்த இடம் நைன்த் குவஸ்டின், தூய்மையற்ற குருதியை எடுத்து செல்லும் இரத்த குழாய் ஆன்சர் பாருங்கள் சிவிதி. அடுத்தது பதினொன்று ஆராய்ச்சி என்பதன் சொற்சுருக்கம் ஆன்சர் பாருங்கள் ஆர்ணதர்ச்சா. அடுத்தது பன்னெண்டு மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் ஆன்சர் சாத்தனார்.
அடுத்தது 16 ஜல்லிக்கட்டு விளையாட்டு, விளையாட்டுக்கு உரிய விலங்கு, ஆன்சர் பாருங்கள் காளை. அடுத்தது 18 தனி பிளஸ் ஆள் சேர்த்து எழுதுக, ஆன்சர் பாருங்கள் தனியால். அடுத்தது பாருங்கள் மேலிருந்து கீழ் ஃபஸ்ட் ஒன் தமிழர்களின் வீர விளையாட்டு, ஆன்சர் பன்னி ஏறு தழுவுதல். அடுத்தது இவன் பிளஸ் ஐ சேர்த்தால் கிடைப்பது, ஆன்சர் பாருங்கள் இவளை. தேர்ட் ஒன் மரத்தின் காய்கள் டேஸாக காய்த்திருந்தன, ஆன்சர் பாருங்கள் திராட்சை. அடுத்தது ஃபோர்த் ஒன் ஆடிப்பட்டம் தேடி, ஆன்சர் பாருங்கள் விதை. அடுத்தது சிக்ஸ்த் ஒன் செவன்த் ஒன் குறிச்சொலுக்கு ஒன்று விதை, ஆன்சர் அடுத்தது சிக்ஸ்த் ஒன் டேஸ் சிறந்தது, ஆன்சர் சில சல. அடுத்தது எயித் ஒன் நேரத்தை குறிப்பிடும் வானியல் சொல், ஆன்சர் பாருங்கள் ஓரை. அடுத்தது 12 அகழ்வாயில் கிடைத்த கொள்கலன்களுள் ஒரு வகை, ஆன்சர் சாடிகள், அடுத்து 15 காய் பழுத்தால் டேஸ், ஆன்சர் கனி. அடுத்தது கீழிருந்து மேல் ஒருவர் பற்றி ஒருவர் பிறரிடம் இதை வைக்கக்கூடாது, ஆன்சர் பாருங்கள் 11 பத்தி வைக்கக்கூடாது. 17 யா முதல் வரும் வினையா பெயர், ஆன்சர் பாருங்கள் யாரா. அடுத்தது தகவலர் என்பதற்கு எதிர்ச்சொல்லாக திருவள்ளுவர் குறிப்பிடுவது, ஆன்சர் பாருங்கள் தகர், ஆன்சர் பாருங்கள் தக்கார். அடுத்தது பேஜ் நம்பர் 86 எடுத்துக்கோங்க. காட்சியை கண்டு கவிஞரை எழுதுங்க. இந்த காட்சியை பாருங்கள். இதில் வந்துட்டு தமிழ்நாட்டில் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்ட இடங்களில் குறித்த செய்திகளை நாளிதழ்களிலிருந்தோ புத்தகங்களிலிருந்தோ திரட்டி செய்தி படத்தொகுப்பினை உருவாக்குக, ஆன்சர் பாருங்கள் நாதஸ்வரம் நயமாக ஒழிக்க, நங்கை நளினமாக ஆட, தாளம் தப்பாளம் இசைக்க, கோலமிடும் கோதைக்கு அருகே கோமாதா படுத்திருக்க, குத்துவிளக்கேற்றி கொடியவள் அழகிய கொண்டாடும் திருவிழாகிறது இம்விழா. இதுதான் இதுக்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோ. அடுத்தது பாருங்கள் நான் பாராட்டு பெற்ற குழல்கள். ஃபஸ்ட் ஒன் கூடுதலாக மீதம் கொடுத்த கடைக்காரரிடம் அந்த பணத்தை மீண்டும் அளித்த போது. செகண்ட் ஒன் கட்டுரை ஏடுகளை கீழே தவறவிட்ட என் ஆசிரியருக்கு எதை எடுத்து தந்தபோது, ஆன்சர் பாருங்கள் வயதான தாத்தாவிற்கு பேருந்தில் அமர இடம் கொடுத்த பொழுது. அடுத்தது துணிப்பையை கொடுத்து பொருள்களை கடைக்காரரிடம் கேட்ட பொழுது, வயதான என் பாட்டிக்கு நான் உதவி செய்த பொழுது. இதுதான் இதுக்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள் பேஜ் நம்பர் 91 கற்பவை கற்றபின் இப்படத்திற்கேற்ப குரலை தேர்வு செய்க. இந்த படத்தை பாருங்கள், கீழே பாருங்கள் அதுக்கான குரல் பாருங்கள். செல்வத்துள் செல்வம் அச்செல்வம், செவி செல்வம் அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. அடுத்தது பாருங்கள் செகண்ட் ஒன் பாடலில் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிக பாடல். ஆண்டின் இளைய
இளையனவென்று அந்தோ அகந்தையினால் ஈண்டிங்கு இகழ்ந்தென்னை ஏளனம் செய் மாண்பற்ற காரியருள் போல் உள்ளத்தான் காந்தமதி நாதனை பாரதி சின்ன பயல். குரல் பாருங்கள், அதுக்கான ஆன்சர் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தாம் தகுதியான் வென்று விடல். இதுதான் இதுக்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தேர்ட் ஒன், பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து பொறுத்துக. பசும்பொன் களத்தூர் நீர் பெய்தீரியற்று. இதுக்கான பொருள் பாருங்கள், சுடாத மண் களத்தில் நீரூற்றி வைப்பதை போல. அடுத்தது தத்தம் கருமமே கட்டளைகள். ஆன்சர் பாருங்கள், ஒருவனின் செயல்பாடுகளை உரசி அறியும் உரைகள். அடுத்தது அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். ஆன்சர் அவ்விழாவிற்கு பெருமையை உண்டாக்கும். அடுத்தது ஃபோர்த் ஒன், தீர இடும்பை தருவது எது? ஆன்சர் ஆராய்மை ஐயப்படுதல். அடுத்தது பாருங்கள், ஃபிஃப்த் ஒன், சொல்லுக்கான பொருளை தொடரில் அமைத்து எழுதுக. ஃபஸ்ட் ஒன், நுணங்கி கேள்வியர் நுட்பமான கேள்வியறிவு உடையவர். ஆன்சர் பாருங்கள், சான்றோர்கள் புலவர்கள் ஆகியோர் நுட்பமான கேள்வியறிவு உடையவர்கள். அடுத்தது பேணாமை பாதுகாக்காமை. ஆன்சர் பாருங்கள், நல்லவர்களின் நட்பினை பாதுகாக்காமல் விடல் தீங்காகும். அடுத்தது செவி செல்வம் கேட்பதால் பெரும் அறிவு. ஆன்சர் மனிதர்களுக்கு கேட்பதால் பெரும் அறிவு என்பது சிறந்த பண்பாகும். அடுத்தது அன்றல்ல செய்யாமை அறமல்லாத செயல்களை செய்யாதிருத்தல். அடுத்தது ஆன்சர் பாருங்கள், எவ்வளவு பெரிய துன்பம் வந்த போதும் அறம் அல்லாத செயல்களை ஒருவர் செய்யாதிருத்தல் நன்று. அடுத்தது கதைக்கு பொருத்தமான குரலை தேர்வு செய்து காரணத்தை எழுதுக. மௌன விரதம் என்னும் தலைப்பில் நான்கு நண்பர்கள் ஒரு சொற்பொழிவை கேட்டனர். தங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மௌன விரதம் இருப்பதாக தீர்மானம் செய்தனர். மௌன விரதம் ஆரம்பகட்டமாகிவிட்டது. கொஞ்ச நேரம் போனதும் ஒருவன் சொன்னான், எங்கள் வீட்டு அடுப்பை அணைத்து விட்டேனா தெரியவில்லையே. பக்கத்தில் இருந்தவன், அட பாவி பேசிட்டியே என்றான். உடனே மூன்றாவது ஆள், நீ மட்டும் என்ன, நீயும் தான் பேசிவிட்டாய் என்றான். நான்காவது ஆள், நல்ல வேலை நான் மட்டும் பேசவில்லை என்றான். இப்படியாக அவர்களின் மௌன விரதம் முடிந்து போனது. ஆன்சர் பாருங்கள், ஓதி உணர்த்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல். இதோட இந்த லெசனுடைய ஒன் மார்க் முடிந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.